ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு 10 நிமிஷம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 10 லிருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, சேர்த்துக்கலாம். 20 கல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி வரணும். மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரணும். இந்த ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு குறைஞ்சோடனே வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சைஸ் புளியை ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம முதல்ல மீன் கலக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மீனை போட்டுருங்க. மீன் போட்டோன்னா நல்லா கலந்து விடக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெத்லி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் மல்லியில் தூக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.